ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரேஷன் துவரம் பருப்பு கீரையெல்லாம் சேர்த்து கிறிஸ்பியான ஒரு பருப்பு வடை ஈவினிங் ஸ்நாக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு, கால் கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரேஷன் துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். பருப்பை நாலஞ்சு தண்ணி நல்லா கழுவிட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா ஊறிட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பருப்புலேருந்து 1 கைப்பிடி அளவுக்கு பருப்பை தனியாக பவுலில் எடுத்துக்கோங்க. எந்த பவுலில் வடை மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட 4 காஞ்ச மிளகாயை பிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த சைஸில் 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கணும்னா 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. இப்படி அளவுக்கு 1/4 கீரை எல்லாம் எடுத்திருக்கேன். இதை நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பருப்போட கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது மாதிரி வடை தட்டிக்கோங்க. வெங்காய சூடு பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வடையை தட்டி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக கீரை ரேஷன் பருப்பெல்லாம் சேர்த்து பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.